श्रीमान् वेङ्कटनाथार्यः कविदाष्टिककेसरी वेदान्ताचार्यवर्यो मे निधत्तां पदाहृदि यस्य वाग्वृत्तिपर्यन्ता यतिराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविश्राणमबद्धदीक्षम् दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये. சுவாமி தேசிகனுடைய சங்கல்பத்தோடு இருந்த ஏழாவது அங்கத்துல சித்திரசாலையில மூணு பேரும் கிருஷ்ணாவதார சித்திரங்களை பார்க்கிற சன்னிவேசத்தை பார்த்துருக்கோம். நம்ம சில முதல்ல சொல்லிட்ட கம்சத்வம் சீக்க வீரோ தனஜபடக கிரௌணிச்சர்ஜாத பந்து கோபி நாம் பிராணமித்ரம் ஒரு சுத புனருஜீவனோ தாரகேசின்னு கோபிகளுக்கெல்லாம் ஆத்ம நண்பனாகவும் குரு சுத புனருஜீவன கீர்த்திகின்னு சொல்லிட்டு அந்த சாந்திசனி மகர்ஷிக்கு அவருடைய குழந்தைய மீட்டுக் கொடுத்தவராக இருந்திருக்கிற ஒரு பெரிய ஒரு புகழுடையவர் என்றெல்லாம் அவர் ஸ்தோத்திரம் பண்ணார். அந்த இது வந்து விவசாயனுடைய வாக்கு பகவான் வாசுதேவகான்னு சொல்லிட்டு கண்ணனை பார்த்து இதெல்லாம் காண்டுக்கிறேன், இந்த சித்திரம்லாம் அப்படிப்பட்ட சித்திரம் பாருங்கோ என்ன விவசாயம் சொல்ற. அங்க பல பல சித்திரங்கள்லாம் இருக்கின்றன. அதுல பூத்தனா சாசனம், பூத்தன இடத்துல சன்னிபானம் பண்ற மாதிரி, சகடாசுர பஞ்சனம், இப்படி வரிசையா இருக்கிறதெல்லாம் ஒண்ணு பாக்குற. யமலார்ஜுனன், அரிஷ்டன், பிரளம்பன், தேனுக்கன், வாலியன், கேசி, குவலையாபீடம், இப்படி ஒவ்வொரு ராட்சசர்களையும் யானைகளை வந்து மதுராபட்டினத்துல உள்ள போய் பெருமாள் அந்த கம்சன தம்சம் பண்ற வரைக்கும் இருக்கக்கூடிய சித்திரங்கள் வரிசையா இருந்துட்டு அது எல்லாத்தையும் காட்சிட்டு வர கோவர்த்தனகிரி கோபாலகுல சம்பர்தனாய சமர்ப்பத்தோ கோவர்த்தனம் என்ன ஒன்று அது எங்க இருக்குன்னு பாருங்க. அதெல்லாம் ரெண்டாவது இடத்துல தனியா தான் கேட்டு இப்ப வந்து அந்த இடத்துல சொல்ற. இதுக்கப்புறமா இது எல்லாத்த காட்டிலும் ராஜாவுக்கு ஒரு சித்திரத்தை பாக்குறாராம். இந்த ஒரு ரெண்டு மூணு சித்திரத்தை பாக்குறாராம். அந்த சித்திரத்துல ஒரு பெரிய ஈர்ப்பு வருது. அந்த சித்திரத்தை கொண்டு இப்போ சாமி சாதிக்கிறார். சஹர்ஷம் அவலோக்கிய அந்த சித்திரத்தை பார்த்த உடனே ஒரு பெரிய சந்தோஷம் வந்துடும். அந்த சந்தோஷத்தோட ஒரு வார்த்தைய சொல்ற ராஜா. நிகடேஷு நிசாமயாமி நித்யம் நிகமாந்தைரதுனா விமிருக்யமானம் யமலார்ஜுன திருஷ்ட பால கேளி யமுனா சாட்சிக யௌவனம் யுவானம். கோபாலவிசத்தில வர ஸ்லோகம் தான். கோபாலவிசத்தின்றது இருக்க ஒரு அத்தியுதமான ஒரு ஸ்தோத்திரம். அந்த கோபாலவிசதி சுவாமி தேசிகன் தான் ஸ்தோத்திரம் பண்ணணும்னு பண்ண ஒரு ஸ்தோத்திரம் இல்லை. சுவாமி தேசிகனுக்கு கண்ணன் அப்படியே மானசீகமான ஒரு சாட்சாத்காரம். தேவகிக்கு எப்படி பெருமாள் திருவாயர்பாடியில் நடந்தது மொத்தத்தையும் ஒரு பிளாஷ்பேக் மாதிரி காண்பிச்சாரோ அதே மாதிரி சுவாமி தேசிகனுக்கு திருவாயர்பாடியில் கண்ணன் என்னென்ன லீலையெல்லாம் பண்ணாரோ அது மொத்தத்தையும் காண்பிச்சார். அது அப்படியே கொண்டு கொற்றே சுவாமி அந்த அனுபவம் அது அப்படியே சாட்சா்காரம் பண்ணதுனால அந்த அனுபவத்தினுடைய வார்த்தை தான் வெளியில வந்தது. சோத்திரமா வந்ததே தவிர கோபால சித்தியா வந்ததே தவிர அது வசதகா அது ஒரு சோத்திரம் பண்ணணும்னு பண்ணது இல்லை. அது ஆகையால பெரியவாளும் இப்படியேதான் அனுசந்தானம் பண்ணுவாங்க. கபீர கத்தியத்துக்கு சொல்ல செய்யும் ஹசிதம் பாஷிதம் செய்வான்னு ராமர் காலத்துல அவர் பேசினது சிரித்தது
எல்லாம் அப்படி அப்படியே உனக்கு தெரியட்டும்னு பிரம்மா அனுகிரகம் பண்ணார் வால்மீகி பகவானுக்கு. அந்த பிரகாரத்துல வால்மீகி பகவான் அப்படியே மொத்தத்தையும் காவியமாக அவர் எழுதினார். ஆதி காவியம்னு பெயர் பெற்றது. இது சுவாமி தேசிகனுடைய திருவுள்ளத்தினுடைய ஏற்பட்ட ஒரு அனுபவ பரிபாகம் தான் கோபாலன் சுத்தி. அதை அப்படியே நினைச்சிட்டு வரேர் இங்கேயும் பாக்குறேன். இந்த இடத்துல ராஜாவா இருக்கேன், ராஜாவா ராஜா மூலமா சொல்ற வார்த்தையா சொல்றேன். இத்தனை சித்திரங்கள்லாம் இருக்கு கிருஷ்ணாவதாரத்துல, இத்தனை சித்திரங்கள் இருக்கு, கீதோபதேசம் பண்ண சித்திரங்கள்லாம் கூட இருந்துட்டு இருக்கு. ஜெயதிரதனுக்கு வதம் பண்றதுக்கு, அர்ஜுனனுக்கு உபகாரம் பண்றாங்க, சூரியனை மறைக்கிற சித்திரம் எல்லாம் பக்கத்துல இருக்கு. எதுலயும் அவருக்கு நோக்கம் இருக்கு. அவர் கண்ணு பார்த்ததுன்னா எங்க இருக்குன்னா இந்த இடத்துல தான் இருந்துட்டு இருக்கான். இந்த இடத்துல எப்படி இருக்கு இந்த ஸ்லோகத்தினால பாக்கணும். ஒரு ரெண்டு மூணு சித்திரம் இந்த இடத்துல இருக்கு, இந்த சித்திரங்கள்ல தான் அவர் கண்ணு போய் நிக்கிறதா பார்க்க உடனே ஒரு பெரிய சந்தோஷம் கொண்டு வர்றதா விவேக மகாராஜாக்கு. நித்யம் நிகமாந்தைரதுமாபி மிருக்யமானம். இதுக்கு முன்ன சொன்னச்சே கிருதிமுக்தி கண்டமுண்டனா லிங்கக்கேனும் உயிரெதிர்ப்பினான்லாம் சுவாமி தேசிகன் பின்னாடிலாம் சொல்ல போறே. இந்த கோபால விஷயத்தில பல பிரகாரமான அனுபவத்தை சொல்றேன், கண்ணனுடைய அனுபவத்தை சொல்லி சொல்றேன். ஆனா இந்த இடத்துல ஒரு சுவாரஸ்யமான ஒரு அனுபவம், நிகட்டேஷு நிசாமயாமி நித்யம் நிகமாந்தைர் அதுனாபி மிருக்யமானம்னு சொல்ற இது பெருமாள். அந்த இடத்துல கோபாலன் சுத்தியில வரச்சே பெருமாள் கட்டுண்ட கண்ணன் கட்டுண்டத்தை சொல்லி இதுக்கு முன்ன சொல்ற அந்த கட்டுண்டத்தை சொன்ன உடனே ஆழ்வார் எப்படி மோகிச்சு போறாரோ அதே மாதிரி இவரும் மோகிச்சு போயிடுறாராம். ஐயோ கண்ணனை கட்டிட்டாளே கண்ணனை கட்டிட்டாளேன்னு அவர் மோகிச்சிடுறாராம். அப்படி மோகிச்சுட்ட சன்னிவேசத்துல ஆழ்வாரை எப்படி மகரகவி பிரபதிகள்லாம் எழுப்புறதோ அந்த மாதிரி கூட இருந்தவரெல்லாம் எழுப்பி அந்த பெருமாளுடைய கண்ணனுடைய அனுபவத்தை உண்டும்படியாக கொன்றார், அதை தொடர்கிறேன்னு சொல்லி சொல்ற. அப்போ ஆழ்வார் எப்படி அந்த கண்ணனுடைய திவ்யமங்கல விக்கிரகத்தை பார்த்து விக்கிரகத்தை சேவித்து சாட்சாத்காரம் பண்ணி ஆழ்வாரை எப்படி மதுரகவி பிரபதிகள் ரக்ஷணம் பண்ணாலோ அதே மாதிரி சில சில விற்பாந்தங்களை கேட்டோம்னாக்க வார்த்தையே அடுத்தது வார்த்தையே எழும்பாது. சீதா பிராட்டி சில சமயங்கள்ல சில வார்த்தைகளை கேட்டவுடனே இது சந்தோஷத்தினாலேயும் வார்த்தை எழும்பாது இருக்கலாம், சில சமயத்துல துக்கத்தினாலையும் வார்த்தை வராத போலாம். ஹனுமான் சீதா பிராட்டின் இடத்துல போய் சொல்ற ராவணன் வதம் முடிஞ்சிட்டு ராமர் பேசுவதனம் பண்ணி ராட்சசர்கள் மொத்த பேரையும் துவம்சம் பண்ணி ராவணன் வதமும் பண்ணி முடிச்சுட்டே என்ன ஒரே ஒரு வார்த்தையை தான் சொல்ற. இந்த வார்த்தையை ராமர் ஏற்கனவே சொல்றாரு, இங்க ராவண வதம் முடிஞ்சு போச்சுன்றது போய் நீ சொல்லிட்டு வான்னு பெரிய திருவடின் சொல்லி அனுப்புற. அப்ப அதே சமாச்சாரத்தை ராமர் ஒன்னு சொல்ல சொன்னேருன்னு சொல்ற. சொன்ன உடனே பிரகர்ஷேன அவருத்தாசான்னு அந்த பிராட்டிக்கு வார்த்தையே வரலையாம், சீதா பிராட்டிக்கு ஒரு வார்த்தையும் வரலையாம். என்ன நீ பதில் சொல்ற சொல்லு அப்படின்னு கேட்கறதுக்கு வார்த்தையே வெளில வரலையா. ஏன் வெளில வரலன்றதுதான் அங்க சுவாரஸ்யமான ஒரு விஷயம். தான் எப்படி கேட்டாலோ அப்படி வந்து தன்னை ஆயிட்டும் போறது இருக்க அதை கண்டு ஒரு சந்தோஷப்பட்டார். வெறும் ராவணவதத்தினாலேயோ சேது பந்தனம் பண்ணினத்தினாலேயோ சீதா பிராட்டிக்கு அங்க சந்தோஷம் ஏற்படல. அந்த ராவணவதம் பண்ணதும் சேது பந்தனம் பண்ணதும் எதுக்காகன்றத நினைச்சு பாக்குறா, அதை நினைச்சு பார்த்தவுடனேதான் சந்தோஷம் வருதான். என்ன சந்தோஷம்னா ஒரு குரங்கு ஹனுமார் சிறிய திருவடி நான் எப்ப ராமனை பார்க்க போறேன்னு தன் பத்மதளபத்ராட்சம் சிம்ம விக்ராந்த காமினம் தன்யா பசந்தி மேனாதம் கிருதஜம் பிரியவாதினம்னு சொல்லிட்டு யாரோ பாக்கியம் பண்ணவாள்லாம் என்னோட ராமனை பார்த்துட்டு இருக்கா, நான் பார்க்க முடியாத நான் இருந்துட்டு இருக்கேன்னு விசாரப்பட்டு அழுதுட்டு இருக்க. இங்க என்னத்துக்குமா நீ அழுதுன்னு கிடக்குற, என் முதுகுல ஏறிக்கோ உன்னை தூக்கி போய் ஒரே கணத்துல நான் உன்னை கொண்டு விட்டு வர்றேன் ராமன் கையிலன்னு அந்த குரங்கு சொல்லித்து
அப்பா சொல்றார், ராவணுக்கு ஒரு இழுக்கு ஏற்படக்கூடாது. அவர் சேதுபந்தனம் பண்ணி இலங்கை பாழாளாக செய்து ராவணன் அந்த ராட்சத கூட்டத்தை துவம்சம் பண்ணி என்ன அழைத்து போனேன்னா தத்தத்த சதிருஷம் பவேசுன்னா அதுதான் அவருக்கும் ஏற்றதாக இருக்கும். அப்படி அவர் அழைத்து போச்சு, அவரோட போனாதான் எனக்கும் ஏற்றதாக இருக்கும்னு சொல்லி சொன்னார். தாம் கேட்டிருந்ததுக்கு பிரகாரம் இதே விஷயத்தை போய் ராமரிடத்துல போய் ஹனுமார் சொல்ற, தாம் கேட்டிருந்த பிரகாரம் ராமர் சேதுபந்தனம் பண்ணி ராமத்தையும் வதம் பண்ணி தன்னை அழைத்து போறதுக்காக ராமன் வந்திருக்கேன்னு சொல்லி சொன்னச்சேயே அது ஒரு பெரிய சந்தோஷம். மனைவிமார்களுக்கு கணவன் தன்னுடைய திட்ட பிரகாரம் அவ என்ன கேட்கிறாளோ அந்த கேட்கறத வாங்கி கொடுத்தாள்னாக்கா அவளுக்கு ஒரு சந்தோஷம். இன்னைக்கு சாயங்காலம் ஆபீஸ்ல இருந்து வரைச்சு ஏதோ ஒரு வஸ்துவை சொல்லி இந்த வஸ்துவை நீங்க எனக்கு வாங்கி வாங்கன்னு சொல்ற, அவ ஒரு எதிர்பார்ப்போட சாயங்காலம் ஆபீஸ்ல இருந்து வரைச்சு அது எதிர்பார்க்கும் இன்னைக்கு வாங்கிட்டு வந்துருவே நமக்கு அது பெரிய இதுவா இருக்கும்னு எதிர்பார்ப்போட இருப்பா. அவ வரைச்சே வாங்கி வராது போயிட்டு ஆத்துக்கு வந்துட்டு இப்ப போய் நான் வாங்கிட்டு வரேன்னு சொல்லி அப்புறம் கொடுத்தோம்னு வச்சுக்கோ, வாங்கி கொடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், அதெல்லாம் அவ்வளவு சந்தோஷம் கிடையாது. எவ்வளவு சிரமமா இருந்தாலும் நடுவுல வண்டியை நிறுத்தி இறங்கி அவ என்ன வாங்கிட்டு வருகின்றாலோ அதை வாங்கிட்டு நாம ஆத்துள்ள நுழைஞ்சவானாக்க அப்பா அதனுடைய வரவேற்பே வேற மாதிரி இருக்கும். இது என்னுடைய அனுபவம் நான் சொல்லல, இது லோகத்தார் எல்லாருக்கும் இருக்கிற அனுபவம் தான் அது. ஆகையால இந்த சன்னிவேசத்துல அதே மாதிரி சீதா பிராட்டிக்கும் தான் சொன்ன மாதிரி ராமர் பன்னெண்டு வந்தாருன்னு ஒரு சந்தோஷம். அந்த சந்தோஷத்தினால பெரிய சந்தோஷத்தினால வார்த்தையே வரலையும் மோகிச்சு போறா, பிரகர்ஷே நாவரும் தாசான்னு சொல்லி சொல்ற. அந்த மாதிரி ஒரு பெரிய பகவத் அனுபவம் ஏற்பட்டதுன்னாக்க வார்த்தையே வராது. அந்த மாதிரிதான் கண்ணனுக்கு இந்த சுவாமி தேசிகனுக்கு கண்ணனை கட்டி போட்டான்னு ஒண்ணே அதை பார்த்த உடனே ஒரு துக்கம், ஐயோ கண்ணனையா கட்டி போடுறதுன்றது ஒரு மனசுல ஒரு பெரிய சிரமம். அந்த சிரமத்தினால அவர் அப்படியே வார்த்தையே வராத மோகிச்சு போயிட்டேரா. இது சன்னிவேசத்துல இருக்கச்சு இந்த ஸ்லோகத்தை அப்புறமா அந்த மோகம் தெளிஞ்சு மூர்ச்ச தெளிஞ்சு சாதிக்கிற ஸ்லோகம் இது. நிகட்டேஷு நிசாமயாமி நித்யம், இல்ல ஜன்மாந்தரத்துல இது எப்படிப்பட்ட வருதுன்னு ஆவிர்வத்தனிபதாபரணம் புரஸ்தாபி இவர் அப்படியே ஆவிர்வம் எனக்கு கண்ணனை பிரார்த்தனை பண்ற இப்படி பார்த்து அது என்னன்னா இந்த கோபாலகிருஷ்ணா வரவே வராது அற்புதமானது. ஏற்கனவே நாமளும் உங்களோட பகிர்ந்து கொண்டு இருந்திருக்கோம் கோபாலகிருஷ்ணனுடைய ஒரு ரசத்தை, அது எத்தனை வாட்டி சொன்னாலும் போறாது. அந்த பெருமா சுவாமி தேசிகன் பிரார்த்தனை பண்ற அது ஒரு கையில அம்மா முதுக பிடிச்சிட்டு இப்படி எப்படியும் அந்த அந்த தம்பனம் தயிர் கடையறதுக்கு ஏற்ற மாதிரி தாளம் போட்டு நர்த்தனம் ஆடிண்டு அவர் அப்படியே அந்த கொஞ்சம் தாயேன் தாயேன்னு வெண்ண தாயேன் தாயேன்னு கேட்டு இருக்கிறது இருக்க அப்படிப்பட்ட கண்ணன் எனக்கு சேவையாகணும் எல்லாம் பிரார்த்தனை பண்றாரு. இப்படி எல்லாம் பிரார்த்தனை பண்ணிட்டு அவருக்கு அதெல்லாம் நடக்கிறது. ஆனாலும் கூட என்னன்னா இது என்னைக்கோ நடந்த ஒரு விஷயம், இப்ப நாம அதை சேவை தெரிவிக்கணும்னு சொன்னாக்க நமக்காக இன்னொரு கிருஷ்ணாவதாரம் பண்ண முடியாது. ஏற்கனவே பண்ணின அவதாரத்தை நமக்கு சேவை சாட்சியாக்க அதுவே பெரிய விஷயம். ஒரு குழந்தை இருக்கு, குழந்தை என்ன பண்றதுன்னா குழந்தை எனக்கு சந்திரனை பிடிச்சு கொடு நான் பார்க்கணும்னு சொல்லி என் கையில ஓணும்னு சொல்லி சொன்னா சந்திரனையா நம்மள பிடிச்சு கொடுக்க முடியும்? நமக்கு ஒரு அதுக்கு உண்டான ஒரு வஸ்து ஏதாவது விளையாட்டு சாமானம் வாங்கி கொடுத்துட்டு அதெல்லாம் இல்ல இதுதான் அதுன்னு சொல்லி ஏமாத்துற மாதிரி பெருமாளும் என்ன பண்ற தேசிகன் அந்த காலத்துல எப்படி பெருமாளை சாட்சாத்காரம் பண்ணிருப்பாளோ, கோபியர்கள்லாம் எப்படிப்பட்ட அனுபவத்தை அனுபவிச்சிருப்பாளோ அந்த அனுபவத்தை உனக்கு கொடுக்குறேன் நீ பாத்துக்கோ மானசிகமா பாத்துக்கோன்னு கொடுக்குறேன். அதுதான் இந்த சித்திரமா வேற அந்த இடத்துல இருக்கு. இது ராஜா சொல்றது ராஜா சொல்ற வார்த்தை இல்ல, சுவாமி சொல்ற வார்த்தை இது, தேசிகனுடைய அனுபவம் இது. இந்த சித்திரமா இருக்கிறத பார்த்த உடனே அவருக்கு ஒரு பிளாஷ்பேக் அப்படியே வந்துருக்கு. தன் மனசுல இன்னைக்கு சேவை சாட்சியில பெருமாள் அந்த கண்ணன் சேவை சாட்சிய ஒரு அனுபவத்தை அப்படியே கொண்டு வந்து சேரான். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாயிடுச்சான், எப்பேற்பட்ட கிருஷ்ணன் நமக்கு சேவை சாட்சியர் அப்படின்னு சொல்லிட்டு
निकटेशु निशामयामि नित्यं निगमान्तैरधुना विमृग्यमाणम्। நிகமந்தம்னாக்க வேதம், நிகமம்ன்றது வேதம், அதனுடைய அம்சமாக இருந்திருக்கிற உபனிஷத் பாகம். உபனிஷத் பாகத்தினால இன்னும் தேடப்பட்டதாகவே இருந்திருக்கும், இன்னும் தேடி முடிய பரமாத்மா யாரின் என்பத இன்னும் அவளால தேடி முடிஞ்ச பார்த்தது இல்ல, அந்த மாதிரி இருந்திருக்கு. நிகமந்தை அதுனாபி மிருக்கியமானம்னு, அதுனாபி மிருக்கியமானம்னாக்க இத்தனையோ நாளா தேடிட்டு இருந்துருக்கா, இப்பவும் தேடிட்டு இருக்கா, இனிமேலும் தேட போறா. எவ்வளவு நாள் தேடினாலும் அவளால இந்த கண்ணனுடைய ஒரு சொரூபத்தை தெரிஞ்சுக்க முடியாது என்பதாக சொல்ற. அது என்ன பண்ணணும், சுத்தி வந்து அந்த கண்ணனை காண்பிச்சு கொடுக்கறதுக்காக தான் ஏற்பட்டது. அந்த சுருதி ரூபம் சக்சஸ்ஸாக கண்ணனை பாக்குறோம் நம்ம. ஆனா அந்த சக்சஸ்ஸால பார்க்கச்சே கூட என்ன ஆகும்னா, அந்த பார்க்கறதுன்றது யாருக்கு வருது, சக்சஸுக்கு வரல. அந்த கண்ணு, அந்த கண்ணு அந்த சக்ஷுரேந்திரியத்தோடு கூட அந்த வஸ்துக்கு ஒரு சஞ்சோகம் ஏற்பட்டு மனசு தான், மனசுக்கு போய் மனசு ஆத்மாவை தான் அறிய வைக்கிறதே தவிர கண்ணு இன்னும் தேடிட்டுதான் இருக்கே தவிர அது பார்த்த பாடு இல்லை, அது முன் இன்னும் புரிஞ்சின்ற பாடா இல்லையா. அது சஞ்சரிக்கிறார், அந்த சஞ்சரிக்கிறவாள்லாம் என்ன பண்றதுன்னா, அந்த காட்டுல சஞ்சரிக்கிறது காடு பார்க்கதான, காடு பார்க்கல. அந்த மாதிரிதான் வேதம், வேதத்துல இருக்கிற ஒவ்வொரு சப்தத்தினாலையும் சொல்லப்படுபவராக இருந்துருக்கிறவர் இந்த சாட்சாத் கண்ணன் தான். ஆனா இன்னும் வேதத்தாலேயே அதை புரிஞ்சுக்க முடியாது. நிகமாந்தீரமா ஒரு ஜென்மாந்தர சுக்கிருத்தம் இருந்ததுன்னாக்க அந்த ஜென்மாந்தர சுக்கிருத்தினால கண்ணனை தெரிஞ்சுக்கலாம் இல்லையோ. என்ன சொன்னா, அந்த ஜென்மாந்தர சுக்கிருத்தம் இருந்தாதான் வேதாந்தங்களையே வாசிக்க முடியும். அந்த வேதாந்தங்கள்ல பூர்வகாண்டங்கள், உத்தரமீமாசை, பூர்வமீமாசை, உத்தரமாசெல்லாம் இருக்கு. இப்படி எல்லாத்துக்கோட்டும் பிரம்மஸ்வரூபத்தை தெரிவிக்கிறதாக இருந்திருக்கிற வேதாந்தம், அந்த வேதாந்தத்தாலேயே கூட முழுசா கண்ணால தெரிஞ்சுக்க முடியலையா, அப்படிப்பட்டவராக இருந்திருக்கேதான். நிகமந்தைமானம் சுவாமி ஆழ்வான் சாதிக்கிற ஏஷை நிர்ணயந்திரை பாகதேயரகிதேஷு நோதிசேது அப்பிதாமணி ந நிர்ணயேதகோ தேவராஜமயமீஸ்வர ஸ்விதி. இவன்தான் சர்வேஸ்வரன்னு எவ்வளவு வேதாந்தம் வாசிச்சாலும் அவளால் இன்னும் தீர்மானம் பண்ண முடியாத இருந்திருக்கான். அந்த தேவ பெருமாளை போய் சேவிச்சுமானாக்க அவளுக்கு அப்புறம் இனிமே சந்தேகமா வராதான். இவன்தான் ஹத்திதாமணி ந நிர்ணயேதகோ. ஒரு வேதாந்தமும் வாசிக்குவானா, ஒன்னும் தெரியாதவனா இருந்தா கூட அந்த தேவப்பெருமான தேசிக்கன்னா இவன் தாண்டா சர்வேஸ்வரன் சொன்னார். அதுதான் சுவாமி தேசிகன் அழகா காண்பிச்சு கொடுத்துட்டார். கண்ணன் கரிகிரி மேல் நின்று அனைத்தும் காக்கின்றானே. அந்த தேவப்பெருமான் யாரு, யாரோ நினைச்சுக்காத, இந்த கண்ணன் தான். நிகமன் தைரதுனா விமிருக்கியமானம், இந்த வேதாந்தங்கள்னால இன்னும் தேவைப்படுபவராக இருந்திருக்கிற அந்த கண்ணன் தான் இந்த தேவப்பெருமானா இருந்து இந்த திருவத்தி மலை மேல ஏறி நின்று நமக்கு தேவை சாட்சின்றிருக்கேன்னு சுவாமி தேசிகன் நமக்கு காண்பித்து கொடுக்குற. இங்க ஒரு சித்திரம் இருந்துருக்கு. இந்த சித்திரத்துல பார்த்தோம்னா கண்ணன் இருக்க, கண்ணன் வந்து என்ன மாதிரி சித்திரன்றத கொஞ்சம் விஷுவலைஸ் பண்ணி பார்க்கணும். யசோத பிராட்டி உரல்ல கட்டி போட்டு பட்டு போயிட்டா, அந்த கட்டி போட்டு பட்டு போயிட்ட பிற்பாடு கண்ணனால அந்த உரல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. பெரிய உரல், சாதாரண உரல் இல்ல, அதுவும் பெரிய உரல், கல்லு உரல், மர உரல் கூட இல்ல, கல்லு உரல் அது. அந்த கல்ல உரல்லாம் கட்டி போட்டா இது குழந்தை, சின்ன குழந்தை, இந்த உரளவு தான் இருக்கிற குழந்தை. இந்த குழந்தையால எப்படி இழுத்து போக முடியும், நம்ம வர வரைக்கும் இருக்கோம், நம்ம காரியத்தை நம்ம பார்ப்போம்ட்டு போயிட்டாவோ. மீதி கோபியர்கள்லாம் வர, யார் யாரெல்லாம் கண்ணனால பழி வாங்கப்பட்டவளா இருக்காளோ அவள்லாம் நினைச்சிட்டு போற, கண்ணனுக்கு நல்லா ஓணும், உரல கட்டி போட்டால நல்லா ஓணும், நல்லா ஓணும்னு சொல்லிட்டு அவள் எல்லாம் போராடான்.
கொஞ்சம் பெரியவாளா இருந்திருக்கிறவா கண்ணன் இடத்துல பிரீத்தியோடு இருக்கிறவாள்லாம் அழுதுட்டு போறாளாம். ஐயோ இந்த குழந்தையா இப்படி கட்டுறது, நீ கண்ணனை கட்டிட்டியே கண்ணனை கட்டிட்டியேன்னு யசோத பிராட்டிய கோச்சுட்டு போறாளாம். நீயா இப்படி பண்றது, இது கூட விவேகம் இல்லாத இருந்திருக்கேன்னு சொல்லிட்டு அவளும் இந்த கண்ணன் உரல்ல கட்டுப்பட்டு முகத்தை வியசனத்தோட விச்சென்று எலிவரவுபட்டு இருக்கிறத பாக்குறதுக்கு விரும்பலையா. இவ் யசோதையா கேட்க மாட்டேன்றா அவ கட்டி போட்ட, அதுக்காக இவெல்லாம் அழுந்தே அருண்ட போயிட்டாள். யசோத பிராட்டியா கட்டி போட்டு மேல காரியம் இருந்துருக்கு, இவன் முன்னாடி என்னத்துக்கு நின்றுருக்கிறது, இவளும் பட்டு போயிட்டாளாம். இப்ப இந்த சன்னிவேசத்துல கண்ணன் யாரும் நினைக்காத ஒரு காரியத்தை பண்ற, அந்த காரியத்தை பார்த்தவா ஒருத்தர் ரெண்டே ரெண்டு பேர் தானா, அந்த ரெண்டு பேர் தான் இந்த அர்த்தம் சொல்ற. ஆமி யமலார்ஜுன திருஷ்ட பால கேளின் யமுனா சாட்சிக யௌவனம் யுவானம். யமலார்ஜுன திருஷ்ட பால கேளின் ரெண்டு மரம் இருக்கு, அந்த ரெண்டு மரங்களும் நலக்குபரன்னு சொல்றவா குபேரனுடைய பிள்ளைகள். நாரதனிடத்துல அபச்சாரப்பட்டா, நாரதனிடத்துல அபச்சாரப்பட்டதுனால அவ ரெண்டு பேரும் யசோத பிராட்டி கோபருடைய நந்தகோபருடைய திருமாளிகைக்கு அந்த திருமாளிகையில பக்கத்துல வாசல்ல ஒரு ரெண்டு மரமா இருக்காளாம் அவ ரெண்டு பேரும். நாரதர் சொல்றேன், உங்களுக்கு எல்லாம் எப்ப சாப விமோசனம் ஏற்படும்னா, ஒரு காலத்துல கண்ணன் அவர் கண்ணன் மூலமாக உங்களுக்கு சாப விமோசனம் ஏற்படும் சொல்லி சொல்றாரு. இவா ரெண்டு பேரும் சாபத்தினால இருக்கிறவா. இந்த சாபத்தினால இருக்கிறது அந்த மரங்களாக இருந்திருக்கிற எவளம்னாக்கா இவன் ரெட்டைன்னு அர்த்தம். அங்க ரெட்டையாக இருந்திருக்கிற ஒரு மரங்கள், ரெண்டு மரம் ரெட்டன்னா ஒன்னா பறக்கிறது இருக்க, அது ரெட்டை ட்வின்ஸ்னு சொல்றாள். அது இவ குபேரனுடைய ட்வின்ஸா இருக்கிற பசங்க. அவளுக்கு ஏற்பட்டது என்னன்னா சாபத்திலையும் இங்கிருக்கிற மரமும் ரெட்ட மரமாவே இருந்துருக்கா. இப்படி ஒரு விருட்சமாக இருந்துட்டு அவ பாக்குறாளாம். யமாலா அர்ஜுன திருஷ்ட பால இந்த ரெண்டு மருத மரமும் பாக்கிறதாம். இது எப்படி எப்படி பாக்குறதுன்றதுதான் பாக்கணும். அண்ணன் சின்ன குழந்தையா இருக்கு, அவரால் முழுசா நடக்க முடியல, தவழ்ந்துதான் போரு. அப்படி தவழ்ந்து போறவரையே கூட அந்த குழந்தைய கட்டி போட்டிருக்கா. அந்த கட்டி போன அந்த தவழ்ந்த காலத்துல இந்த காலத்துல இருக்கிற பாலகேலி இருக்க அது மொத்தத்தையும் ரசிச்சவராக அவர் இருந்திருக்கேன்னு சொல்லி சொல்லணும். இன்னொன்று, இப்ப இந்த இடத்துல உரல்ல போட்டு கண்ணனை கட்டிட்டான். கட்டிட்ட பிற்பாடு அந்த உரலோட இழுத்துண்டு போகணும். அந்த உரலோட இழுத்துண்டு போகச்சு இவர் ஒண்ணும் ரொம்ப பெரியவரெல்லாம் இல்லை, உரலோடுதான் இருக்கிறவர். இவர் இப்ப இவர்ல நடந்து இழுத்தும் போக முடியாது. இவர் நடந்து போறவரா இருந்தா கூட நடந்து இழுத்தும் போக முடியாது. இவர் தவழ கால ஆன பிற்பாடு கூட இந்த உரலை இழுத்தும் போறதுக்கோசம் தவழ்ந்து போறா. இப்ப என்னாச்சு, பால கேளி இந்த குழந்தையினுடைய சிறுமைப்பருவம் அந்த கேளி அச்சா ரசிக்கிறவர் இவர் ரெண்டு பேரும் பாக்குறாங்க. இதெல்லாம் சொல்ற இப்படி திரும்பி திரும்பி பார்த்துட்டு அம்மா வராளா யார் வரா பாக்கலான்னு அப்படி பார்த்துட்டு பார்த்துட்டு இப்படி சிரிச்சுட்டு என்னால ஒண்ணும் இழுத்தும் போக முடியாதுன்னு நினைச்சுட்டு கட்டி போட்டால நான் மூவ் பண்ணி பாக்குறேன், இழுத்தும் போறேன்னு பாரு, இது உரலையும் இழுத்தும் போற சக்தி எனக்கு இருக்கு பாக்கலன்றது அதை சிரிச்சு சிரிச்சு சொல்றான். அது திரும்பி திரும்பி பார்த்துட்டே போறான் அவன். இது மொத்தத்தையும் இவா ரெண்டு பேரும் பார்த்துட்டு இருக்கலாம். ஏமாலா கேளி அது அந்த விளையாட்டா பண்றான். இத பாக்குற பாக்கியம் யசோத பிராட்டி கிடைக்கல, நந்தகோபுரம் கிடைக்கல. இங்க பின்னாடி இருந்திருக்கு இத்தனை பேர் வந்து கோபியர்கள்லாம் வந்துட்டு போனால இவன் யாருக்கும் கிடைக்கல. இத பார்த்த பாக்கியம் யாருக்கு கிடைச்சிருக்குன்னா இந்த ரெண்டு மரத்துக்கு தான் கிடைச்சிருக்குதான். மரத்துக்கு போய் இந்த பாக்கியம் கிடைக்குமான்னு அடுத்த கேள்வி.
இதுக்கு ஒரு சுவாரஸ்யமான சொல்லணும். படியாய் கிடந்து பவளவாய் காண்பேனே, இது குலசேகர ஆழ்வார் பாதிக்கிறது. அந்த திருவேங்கடமுடைய சதத்தில அந்த கர்ப்பகிரகத்துல அதுல படியாக இருந்து எம்பெருமானுடைய திருமுக மண்டலத்தையும் எப்பொழுதும் சேவிச்சிருந்திருக்கணும். அவருடைய கட்டாட்சத்துக்கு நாம் பாத்திரமாகணும்னு பிரார்த்தனை பண்ற குலசேகர ஆழ்வார். அசேதனமா போயிட்டு வந்திருக்கேன், அப்புறம் எங்கேயிருந்து பாக்குறது, இது இவரால பார்க்க முடியுமாண்ணா, அச்சேத்தனத்தால பார்க்க முடியும், கல் என்ன பார்க்குமாண்ணா என்று கேட்டேன். பார்க்கும் எப்படி பாக்குறதுன்னா, அகல்யக்கு சாபம் சொல்றோம், கௌதம் சபிச்சுட்டு அந்த சபிக்கச்ச தேவராஜ குதூகலாத்துன்ற வால்மீகி பகவான். இப்ப ஒரு க்ஷணம் ஒரு புத்தி சம்சம் ஏற்பட்டிருக்கு, தேவராஜனே நம்மளிடத்துல நம்மளுடைய அழகை பார்த்து மூகிச்சு வந்திருக்கான்னு தன்னுடைய அழகுல ஒரு பெருமிதம் அடைகிறா அகல்யா. அவளுக்கு கல்லா போயிடுவேன்னு சபிச்சு, கல்லா போயிட்டாக்க ஒரு அனுபவமும் இல்ல, இருக்க போறதில்லை. ராமருடைய பாத தூளிப்பட்டவுடனே எழுந்துடுறான், இப்போ ஒரு அனுபவம் இல்லாத இருந்திருக்கான்றது, அதனால ஒரு பெரிய அது ஒரு தண்டனையாவே ஆகாது. இது கல்லா இருந்தாலும் அதுல சைத்தன்யம் இருக்கு. வெய்ய காஞ்சதுன்னாக்கா சுடுக தெரியறது, மழை பெஞ்சதுன்னா குளிர்றது, யாரா ஏறி நின்றாக்கா தெரியறது, எல்லாமே தெரியுது அவளுக்கு. ஆனா அந்த கல்லுக்கு சைத்தன்யம் இருக்குன்றது மீதி பேருக்கு தெரியாது. அந்த மாதிரி நிலைதான். அதே மாதிரிதான் குலசேகர ஆழ்வார் பாரித்ததும் மீதி பேர் திருஷ்டியில அந்த படிக்கல்லாக இருக்கிறதா இருக்கட்டும், பந்திரட்டியில பெருமாளை எப்பவுமே செயல்ச்சிருந்திருக்கிறது. அந்த மாதிரிதான் இந்த நலக்கோபுராள் இவர் ரெண்டு பேரும் சாப்பிட்டனால இங்க ஒரு ரெட்ட மரமாக இருந்தாலும் கூட அவளுக்கு தர்மபூத ஞானம் இருக்கு. அந்த தர்மபூத ஞானத்தினுடைய விகாசம் இருக்கு. என்ன சாப்பிட்டனால மரமா ஆனவாதான், சாதாரண மரமா இருந்தாலும் அதுக்கு தெரியாது. இவ பிரத்யட்சமா பார்த்துட்டு இருக்கா. அதாவது அத்ராட்சி அர்ஜுனோ பூர்வம் குஹ்யகௌ தனதாத்மஜௌன்னு பாகவதத்துல சொல்லியிருக்கிறத அப்படியே கொண்டு வர, கிருஷ்ணத்து கிருஷ்ய கிருத்தேடு வியக்ராயாம் மாதரி பிரபு அத்ராட்சி. இந்த ஒரு உரல் எழுத்தும் பொழுது மாத்திரம் இல்ல, அண்ணனுடைய பாலகேளி மொத்தத்தையும் இவா ரெண்டு பேரும் பார்த்துட்டு இருக்காளாம். மரமா இருந்திருக்கிறாளே இவா பண்ணிருக்காங்க, இவா பார்த்துட்டு இருக்காளாம். அதனால ஒரு பெரிய பாக்கியம், இவாளுக்கு வந்த சாபம் கூட ஒரு விதமான பாக்கியத்தை தான் உண்டு பண்ணிருக்கேன்னு சொல்லி சொல்லணும்னு சொல்ற. ஏன்னா யசோதையெல்லாம் ஆத்து காரியத்துல என்னென்ன காரியம் பண்ணவோ அந்த காரியத்தை பண்ணுவோம், எப்ப பார்த்தாலும் குழந்தை பார்த்துட்டு இருக்கா, அது அந்த மாதிரி இரு. இப்போ இது எல்லாத்தையுமே ரசிக்கிற வேற காரியமே கிடையாது, இவாளுக்கு இதையே பார்த்துட்டு இருக்கிறான். அப்போ கண்ணன் பாக்குறேரா அந்த மரத்தையும் பாக்குறேரா, அதை பார்த்து அப்படியே அந்த இது நடந்தது நடக்கிற சக்தி இருந்தாலும் நடந்து விட்டு போக முடியாது. அந்த முழங்கால தவந்துண்டு மின்னங்கால ரெண்டு கையும் மின்ன வச்சுட்டு அப்படி இழுத்துண்டு போறேரா, அப்படி நகர்ந்து 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 வந்து உரல இழுத்தும் போறேரா, அதை பார்க்கறதுக்கு ஒரு அனுபவிக்கிறதுக்கு ஒரு பாக்கியம் பண்ணிருக்கணுமா. அத்த அந்த பாக்கியம் பெற்றது அந்த ரெண்டு மரங்கள் தானே. என்னமா சுவாமி அனுபவிக்கிறே பாருங்க. யமலார்ஜுன திருஷ்ட பாலகேளு யமுனா சாட்சிக யௌவனம் யுவானம். அந்த இடத்துல ரெண்டு மரம் இருக்கா, அந்த மரத்திலேயே அதுலயே அந்த சித்திரத்திலேயே இருக்கிறத நம்ம பாவிச்சுக்கணும். அந்த வெறும் மரம் மாத்திரம் இல்ல, அந்த நலக்கூபுராளுடைய சித்திரமும் அது நடுவில் இருந்துருக்கு அந்த மரத்தோட கூட. அது நலக்கூபுராள் தான் அந்த சித்திரமா மரமா இருந்துருக்கான்றது. கண்ணன் அப்படி முழங்காலால இந்த கை மின்னங்கால் ரெண்டையும் மின்ன கை ரெண்டையும் அப்படி ஊனி ஊனி அப்படி முழங்காலால தள்ளி தள்ளி போற மாதிரி அந்த சித்திரம் அவர் முதுகில கட்டி உரல் கட்டிருக்கு. அந்த உரலை இழுத்துட்டு போற இப்படி திரும்பி திரும்பி வந்து சிரிச்சுண்டு அந்த கண்ணன் போறான். அத்தை பாக்குறாளா இது மாதிரி எத்தனை எத்தனையோ, இது ஒண்ணு மாத்திரம் இல்ல, கண்ணனுடைய பால கேளி மொத்தத்தையும் பார்த்தவாளாக இருந்திருக்கிறவ அவ. அந்த சித்திரத்தை பார்த்த உடனே இவருக்கு ரொம்ப சந்தோஷம். யமுனாக சாட்சிக யௌவனம்,
இது பாலனா ஒவ்வொருத்தனுக்கு குழந்தை பருவம் பால பருவம் இப்படி எத்தனையோ பருவங்கள் யவன பருவம் அப்புறமா இந்த மாதிரி எல்லாம் பருவங்கள்லாம் இருக்கு அதுல வரச்சே கிருஷ்ணனுக்கு ஒவ்வொன்னையும் சொல்லணும் இல்லையோ கண்ணனுடைய யவனத்தை அனுபவிச்சது சம்பூர்ணமா அனுபவிச்சவா யாருன்னா யமுனா நதிதான் பார்க்கணும் சாட்சாத்தா அத கண்ணனுடைய முழு யவனத்தையும் அனுபவிச்சதுன்னு சொல்லி சொல்றான் நாம நினைக்கலாம் கோபிகள்லாம் யமுனா கோபிகள்லாம் கண்ணனுடைய ஒரு யமுன பருவத்தை அனுபவிச்சிருக்கான்னு சொல்லி சொல்லாம இல்லையோ அப்படின்னா ஆனா அது கிடையாது என்னன்னா அங்கனா மங்கனா மாதவகாந்த யமுனை கரையில கண்ணன் ராசக்கிரீடம் பண்ற ராசக்கிரீடம் பண்ணச்சே குறவை கூத்து 500,000 பேர் இருக்கா அந்த 500,000 பேரோட கூட ரெண்டு கோபியர்களை தனது நடுவுல கண்ணன் இருந்துருக்கேனா அங்கனா மங்கனா மந்தரே மாதவகா மாதவோ மாதவகான்னு ரெண்டு மாதவன் இருந்திருக்க ரெண்டு மாதவனுக்கு நடுவுல ஒரு கோபி ரெண்டு கண்ணனுக்கு நடுவுல ரெண்டு கண்ணனுக்கு நடுவுல ஒரு கோபி ரெண்டு கோபியருக்கு நடுவுல ஒரு கண்ணன் இப்படி இருந்துருக்க இப்படி இருக்கச்சே அந்தந்த பக்கத்துல இருக்கிற கோபிகளுக்கு ஒரு கண்ணன் தான் தெரியவேன் 500,000 பேர்ல இருக்கிற 2,500,000 கண்ணன் தெரிய மாட்டேரா ஒரே ஒரு கண்ணன் தான் தெரியறா ஆனா இது யமுனா தட்டத்துல இந்த ராசக்கிரீடம் நடக்கிறது அந்த யமுனா தேவி இருக்கால அவதான் பாக்குறாளாம் இந்த 2,500,000 கண்ணனா இருந்து இந்த நடுவுலயும் ஒரு கண்ணனா இருந்து இருக்கிறது இருக்க அந்த கண்ணனுடைய யவனத்தை அனுபவிக்கிறவோ யமுனா தான் யமுனா சாட்சிக யௌவனம் யுவானம் இப்படி ஒண்ணு பாக்குற என்ன ஒரு விஷயம் யோகேஸ்வரேன கிருஷ்ணேன தாசாம் மத்தியே துவயோத்வயோ பிரவிஷ்டேன கிரகீதானாம் கண்டே சுகலிடம் ஸ்திரியாக எம் மன்னேரன் ஒவ்வொருத்தருடைய கழுத்துலையும் தோல்லையும் கைய போட்டு கண்ணன் இருக்கு அந்த கோபியர்லாம் நினைக்கிறான் என்னதான் கண்ணன் தலைவன் இருக்கான் என்னதான் கண்ணன் தலைவன் இருக்கான்னு அவ நினைச்சுட்டு இருக்கா இப்ப இன்னொரு கண்ணன் அவ கண்ணிலேயே படல அதுதான் அங்க பாசு ஆனா யமுனதான் மொத்த பெருமை சேர்ந்து பாக்குறதான் யமுனா சாட்சிக யௌவனம் யுவானம் அது மாத்திரம் இல்ல அண்ணனுடைய லீல முழுக்க பாசுது யமுனதான் தாலிய மர்தனம் அங்க எங்க யமுனையினுடைய மடுவுல தானே நடந்தது அது எல்லாத்தையும் பார்த்தது அப்பேற்பட்ட கண்ணன நிகடேஷு நிஷாமயாமி நித்யம் இப்படிப்பட்ட விலட்சணமாக யுவாவாக இருந்திருக்கிற நீதி பேருடைய யௌவனத்துக்கும் கண்ணனுடைய யௌவனத்துக்கும் வித்தியாசம் இருந்திருக்கு இவர் நித்திய யுவாவாக இருந்திருக்க அவெல்லாம் நமக்கெல்லாம் ஒரு யௌவனன்றது ஒரு கால விசேஷத்துலதான் இருந்திருக்கும் அந்த மாதிரி இல்லாமல் எப்பவுமே நான் பார்க்கிற நித்திய யுவாவாக இருந்திருக்கேன்னு சூடவும் தாமரை நான் மலர் போல் வந்து தோன்றும் கண்டீர் இது புது தாமரை பக்கம் மாதிரி இருக்கும் கண்ணனுடைய அது நாலு பக்கத்தையும் சூழ்ந்திருக்கிற அவருடைய ஒரு அனுபவம் ஆழ்வார் அனுபவம் எப்படியோ அந்த மாதிரி தேசிகனுக்கு அனுபவம் நம்ம பக்கத்துல பாக்குறோம் என்ன சொல்றா நித்தியம் நிசாமையாமின்னு இத்த நாள் வரைக்கும் சேவிக்காத இருந்த அந்த பிரிவாற்றாமை அதன் பிரிவு இருக்கு அதனால வர துக்கம் மொத்தம் போய் கண்ணன் பக்கத்திலேயே இருந்துருக்கிறத சேவிக்கிறத சொல்லலாம் இந்த சித்திரத்தை போய் பாக்குறேன் இந்த சித்திரத்தை பார்த்த உடனே அந்த ஒரு பக்கத்துல பார்த்தோம்னா இந்த யமலாத்தின் கண்ணன் உலூக்கலத்துல அந்த உரல கட்டி போட்டிருக்கு அந்த கட்டி போட்டு அப்படி முழங்கால் போட்டு இப்படி திரும்பி திரும்பி பார்த்துட்டு போற மாதிரி ஒரு சித்திரம் அங்க பார்த்தோம்னா ஒரு ரெண்டு மரம் நிக்கிறது இன்னொரு பக்கத்துல பார்த்தோம்னா காளிய மர்தனம் பண்றது இன்னொரு இடத்துல அது பக்கத்திலேயே பார்த்தோம்னாக்க கண்ணன் ராசக்கிரீட பண்ற ராசக்கிரீட பண்ணச்சு அந்த யமுனையினுடைய பெருசா யமுன வெள்ளம் போறது அந்த யமுனையும் சேர்த்து பார்க்க போட்டிருக்கான் இந்த மூணு சித்திரத்தையும் பார்த்துட்டு இங்க ராஜா அனுபவமா சொல்ற ஸ்லோகம் இது அது சுவாமியினுடைய அனுபவத்தை சொல்லி சொல்ற நிகட்டேஷு நிஷாமயாமி நித்யம் நிகமந்தை ரகுநாதி மிருகமானம்
யமனார்ஜுன திருஷ்ட பாலகேளு யமுனா சாட்சிக யௌவனம் யுவானம். இது கேட்ட உடனே இதுவரைக்கும் இந்த விவசாயம் தேனா பத்தி வெறும் ஃபார்முலா தான் சொல்லிட்டு போற, ஒன்னும் விசேஷமா அந்தந்த சித்திரத்தினுடைய விசேஷத்தெல்லாம் ஒன்னும் சொல்லல. இது ஒருத்தருக்கு அனுபவிக்க தோணுன்னு பகவத் அனுபவம் ஏற்பட்டதுன்னாக்கா கூட இருக்கிறவாளுக்கு தானா வந்துடும் பகவத் அனுபவம் ஏற்படும். அந்த மாதிரி இப்ப விவசாயனுக்கும் இன்னொரு சித்திரத்தை பார்த்த உடனே ஒரு சந்தோஷம் வந்துருக்கோம். விவசாயம் சொல்றேன், இயம் புதிரக வாசுதேவஸ்க்கு ராமத்தோ வர்ண பரம்பரா அப்படின்னு சொல்றேன். ஓ இந்த பக்கம் பாரு, இந்த பாருங்க, இந்த பக்கத்துல இங்க வசுதேவனுடைய குமார் நீ சொல்றதெல்லாம் வலது பக்கத்துல இருக்கிறதா இருக்கு, இடது பக்கத்துல இன்னொரு சித்திரம் ஆச்சரியமா இருக்கு, இந்த சித்திரத்தை மிஸ் பண்ணிட்டேன்னு ராஜாவுக்கு காண்பித்து கொடுக்கலாம். இங்கேயும் கோபாலன் சுத்தி ஸ்லோகம் தான், ஜயதி லலித விரத்தின் சிக்ஷிதோ வல்லவீனம் சிதில வலய சிஞ்சாசிதலை அகில புவன ரக்ஷா கோப வேகஸ்ய விஷ்ணோஹோ ஆபரமணி சுபாயம் அம்சவான் வம்சநாள. இந்த சித்திரத்துல பார்த்தோம்னா சுவாமி தேசிகன் சித்திரசாலையில ராமாவதாரத்து அனுபவத்துல வரைச்சே ராமாயணம் மொத்தத்தையும் சொல்லிடுது, கிருஷ்ணாவதாரத்துக்கு அனுபவத்துல வரைச்சே அந்த பால கேள்விய மாத்திரம் தான் சொல்றேன், அதுலயும் ரெண்டு மூணு விஷயத்தை தான் சொல்றேன், மீதி எதையுமே சொல்லலை. ஏன் சொல்லலைன்னா அவர் மனசு வேற எங்கேயும் போலையும் அந்த சித்திரத்திலேயே நின்றுப்பான். அதை தாண்டி போனதானே தோல் கண்டார் தோளே கண்டார் தாய் கண்டார் தாளே கண்டார் கம்பன் சொல்ற வார்த்தை. ராமன் மிதிலாபட்டினத்துல நடந்து போறான், நடந்து போறது பாக்குறா எல்லாரும் அங்கங்க மாளிகை மேலே இருந்து உபரிகிலிருந்து மொத்தமாடியிலேருந்து பார்த்துட்டு இருக்கா. ராமனுடைய தோலை பார்த்தா தோலே தான் பார்த்துட்டு இருக்கா, தோல் தாண்டி வேற அவயவத்துல கண்ணு போலையா. ராமனுடைய திருவடியை பார்த்தவா திருவடியே தான் பார்த்துட்டு இருக்காளாம், வேற அவயவத்துல ராமனுடைய வெறும் மழங்கால்லையோ இதுலயோ வேற எதுலையும் அவ கண்ணு போலையா. யாரும் ராமனை முழுசா பார்த்தவா இல்லைன்றதுதான் அந்த இடத்துல முக்கியமான ஒரு விஷயம். அந்த மாதிரி இந்த இடத்துல கிருஷ்ணாவதாரத்துல சில சில பால கேள்விய சேவிச்ச பிற்பாடு இன்னொன்ன பத்தி நினைக்கிறதுக்கே தோணலை, அதனால இது ரெண்டோட்டையும் மிச்சம் செய்யறவர் இங்க அனுபவத்தை சொல்ற. ஐயோ நீர் மிஸ் பண்ணிட்டேற, நீர் அதையே பார்த்துட்டு இருக்கேற, ராஜா இந்த பக்கம் கொஞ்சம் பாரும் அப்படின்னு விவசாயம் சொல்ற. ஜெயதி லலித விரத்தி சிக்ஷிதோ வல்லவீனாம் சித்தில வலய சிஞ்சா சீதளை வல்லவீனாம் சித்தில வலய சிஞ்சா சீதளை. ஒரு பெரிய உபகாரம் பண்ணிருக்கேன் பேசிக்கணும், கிருஷ்ணாவதார காலத்துல நடந்தது மொத்தத்தையும் சாட்சாத்தா அனுபவிக்கும்படியான ஒரு பாக்கியத்தை கொடுத்துருக்கேன். இந்த இடத்துல ராஜா சித்திரத்துல பார்த்து, இந்த சித்திரம் சாதாரண சித்திரம் இல்லை, யார் எழுதின சித்திரம், விஸ்வகர்மாவனுடைய பிள்ளை எழுதின சித்திரமாக்க, இந்த சித்திரத்துல பார்த்து அவர் வந்து இன்னும் அதுல நல்ல இன்னும் சந்தோஷப்படுறது. யாருன்னா ஒரு வஸ்துவை பிரத்யக்ஷத்துல பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், பிரத்யக்ஷத்துல பார்த்த பிறகு அந்த சித்திரம் கணக்கு எதிர இருந்ததுன்னாக்க அதே தத்ரூபமா இருக்குன்னுட்டு ஒரு சந்தோஷம் வரும். இதுதான் ஒரு அதாவது அனுபவிக்கவாள் சித்திரத்தை பார்க்கறதுக்கும் அனுபவிக்காதவாள் சித்திரத்தை பார்க்காததுக்கும் வித்தியாசம். இப்ப நாம ஒரு சுவாமியினுடைய போட்டோவோ சித்திரமா பார்க்கிறோம், கையால வரையறோம், யாரோ ஒருத்தர் நம்ம குழந்தையதான் ஒருத்தர் சித்திரமா வரையறா, இதான் அவன் குழந்தைறான்னு சொல்லி சொல்றான். அந்த குழந்தைய பார்க்கிறோம், நாம நிச்சய நிச்சயம் பார்த்துட்டு இருக்க மாதிரியே கணக்கு அந்த வரைஞ்ச சித்திரமும் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அது அப்படியே சந்தோஷமா பார்ப்போம். பெருமாள் மோகினி உற்சவத்துல பார்த்தோம்னா மோகினி அவதாரத்துல எதிர கண்ணாடி இருக்கு, அதே மாதிரி சில திவ்ய தேசங்கள்ல
வெண்ணத்தாழி கண்ணனாக சேசாய் பேர் பல்லக்கில் எழுந்திருடுவேன். அப்பவும் எதிர கண்ணாடி இருக்கும். அந்த கண்ணாடியில் பார்த்தோம்னா கண்ணாடி ஒரு பக்கமாக இருந்துருக்கும். பெருமாள் நேர சேவிக்கிற பக்கத்துலேருந்து நேரம் தான் சேவிக்க முடியும், கண்ணாடியில் சேவையாகாது. எதிர்பக்கத்தில் மொத்தமான கண்ணாடியில் முழுசாக பெருமாள் அப்படியே அந்த நாச்சியார்த்தர் கோலம் பெருமாள் அப்படியே சேவைப்பாரு. அப்போ அந்த கண்ணாடியில் பார்த்துட்டே அந்த சேவிக்கிட்டே நமக்கே ஒரு சுவாரஸ்யம் ஏற்படும். பெருமாளுடைய அப்படியே அந்த திருமேனி மொத்தம் அந்த கண்ணாடியில் தெரியறது நமக்கு சந்தோஷமாக இருந்துருக்கும். அது திருப்பி இந்த பக்கமாக வந்து கண்ணாடியில் சேவிப்போம். இதெல்லாம் ஒரு அனுபவம். இந்த அர்த்தாவதார அனுபவத்துலேயும் இது பெரியவாழ்லாம் நமக்கு சொல்லிக் கொடுக்குற அனுபவம். இது ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லிக்கிறது. அந்த குழந்தைகளை இருந்தாக்கா குழந்தைகளுக்கு பெருமாள் சேவிப்பான். பெருமாள் சேவிச்ச உடனே இந்த பக்கம் ஒன்று பாரு, இந்த பக்கம் சேவி, கண்ணாடியில் எப்படி தெரியல பார்த்தோம்னு சேவிப்பார். அதே மாதிரி பார்த்தோம்னா சில கண்ணாடி அறையிலாம் பார்த்தோம்னா ரொம்ப ஆச்சரியமான கண்ணாடி அறை இருக்கும். ஒரே பெருமாளே அந்த கண்ணாடியில் ஒரு ரிஃப்ளெக்ஷனை ஏற்படுத்தியிருப்பா. அந்த கண்ணாடி அறையில் இந்த பக்கம் ஒரு 100 பெருமாள் தெரியுது, அந்த பக்கம் ஒரு 100 பெருமாள் தெரியுது. அப்படி ஒரு அந்த மாதிரிலாம் ஒரு அனுபவம் ஏற்படும். இப்படி திரும்பி பார்க்கறது, மேலே பார்க்கறது, இதெல்லாம். இப்போ இந்த இடத்துல இந்த கண்ணனை பார்க்குற, இந்த பக்கத்தில் இருக்கிற கண்ணனை பாருங்கன்னு விவசாயம் சொல்கிறேன். அந்த கண்ணன் எப்படி இருந்திருக்கேன்னு பார்க்கணும். கண்ணன் வேணுகானம் பண்ணிட்டு இருக்கேன். இந்த கோபிகள்லாம் தாளம் போடுறாங்க. இந்த தாளம் போடுறதுக்கு ஏற்ற மாதிரி கானம் பண்ணிட்டு ரத்தனமும் பண்ணிட்டு இருக்கிறான். வல்லவீனாம் கோபிமார்களுடைய சிதில வலய சிஞ்சா சீதழகி என்று சொல்றார். என்ன ஒரு அழகு பார்க்கணும். அந்த அவ மொத்த பேரும் வளையல் போட்டுருக்காள். ஸ்திரீக்களுக்கு லட்சணம், அதாவது கன்னியா ஸ்திரீக்களா இருக்குவா, சுமங்கலிகளா இருக்குவா, இவாளுக்கெல்லாம் லட்சணம் கையில நிறைய வளையல் போட்டுக்கிறதான். அந்த வளையல் பெருசா இருக்குதான். அது பெருசா இருந்ததுன்னா நிறைய வளையல் பேர போட்டுட்டு இருக்கா. அது என்ன இருக்குதுன்னா கிடுக்கிடுக்குன்னு அந்த மேலேருந்து வந்து அந்த மணிக்கட்டு வரைக்கும் வந்து இருக்கான். அந்த மாதிரி சில வளைய செஞ்சான் கையினுடைய பரிமாணத்தை காட்டிலும் பெருசா இருக்கிற பரிமாணத்தை இருக்கிற வளையல், அந்த வளையல், அந்த வளையல்களோட கூட இவ கை தட்டுறார். இந்த கை தட்டினாள்னாக்க அந்த வளையலுடைய சப்தமும் கேட்கறது, கை தட்டுற சப்தமும் கேட்கறது, ரெண்டும் சேர்ந்துக்கிறது தான். வளைய செஞ்சா சீதளை, இந்த கரதாடங்கள், இந்த கண்கன்னு ஒரு ஒலி சப்தம் கேட்கறது, அந்த சப்தத்துக்கு ஏற்ப அது அப்படியே காதுக்கு சந்தோஷமா இருந்துருக்கா. 500,000 கோபியர்களுமா சேர்ந்து அவ மொத்த பேரும் கையில வளையல் போட்டு வளையல் ஓசையும் கை தட்டுற ஓசையும் சேர்ந்ததுன்னா காதுக்கு அப்படியே குளிர்ந்து போற மாதிரி இருந்துருக்கா. அது இந்த சிஞ்சா சப்தத்தை கேட்ட உடனே பெருமாள் என்ன பண்றான், கண்ணன் என்ன பண்றான், ஆடுறான். ஆடுறத பார்த்தோம்னா அது லலித விருத்தி என்ன சொல்றது. அது அபிநய நாட்டிய சாஸ்திரத்துல லலித விருத்தின்றது ஒரு விருத்தி. அதாவது புருவத்தை புருவத்தினாலையும் கண்ணினாலையும் சரீரத்தினுடைய அங்கங்கள் அந்த உடம்புனுடைய அசைவுனாலையும் சுகுமாரமாக தெரியப்படுத்துறது விரல்கள் இவைகள்னால சமத்காரமாக வெளியப்படுத்துற ஒரு அபிநயம் இருக்க அதுக்கு லலித விருத்தின்னு பேரு. அந்த லலித விருத்தி இவர் ஆடுற நர்த்தனம் பண்ற வாம பாகு கிருத வாம கபோல வல்கித பூரதார்பித வேணு அப்படி வாம பாகு கிருத வாம கபோல அந்த இடது கபோலம், அந்த இடது கபோலத்தை பக்கத்துல பிச்சுண்டு ஊதுறான், புல்லாங்குழல் ஊதுறான். வல்கித பூரதார்பித வேணு அந்த கண்ணு புருவம் இதெல்லாம் அந்த புல்லாங்குழல்லையே இருந்துருக்கும். இப்படி புல்லாங்குழல்ல இருந்துட்டு அவர் அந்த காலம் மாத்தி இந்த காலம் அந்த காலம் மாத்தி மாத்தி நர்த்தனம் பண்றான். அதுதான் இந்த இடத்துல சுவாரஸ்யமான விஷயம். அர்த்த சொல்ற சிக்ஷிதா வல்லவீனம் சிதில வளைய சிந்தா சீதளை பெரியாழ்வார்
மங்களா சாசனம் பண்ற இடவளரை இடத்தோளோடு சாய்ந்து வாம பாகுகிருத வாம கபோலகம் இருகை கூட புருவம் நெறிந்தேர வல்கித பூரதனார்பித வேணுகுன்ற குடவயிறு படவாய் கடை கூட கோவிந்தன் குழல் கொடு ஊதின போது. அப்போ அந்த பாசுரத்துல வரைச்சே நாவல் வந்து பெரிய தீவினில் வாழும்னு அந்த பத்து பாசுரத்துல நீதி பேர்லாம் எப்படி எப்படிலாம் இருந்தா அந்த கண்ணனுடைய வேணு கிராமத்தை கேட்டு இருந்த நிலையை அங்க விசாரமா சொல்ற. நமக்கு இப்ப வேண்டிய அம்சம் இந்த அம்சம். இந்த அம்சத்தை நாம எடுத்துப்போம். வாமபாகுகிருத வாம கபோலகம் வல்கித பூரதரார்ப்பித வேணு திருவரைகள் தடமாறி பலிமான செங்கண்கோட செவ்வமாய் கொப்பளிப்ப குருவைய குருவம் கூடலிப்ப கோவிந்த குழல் கொடு ஊதின போது. இப்போ இந்த மாதிரி நர்த்தனம் பண்றேன். இங்க ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை பார்க்கணும். சிக்ஷிதோ வல்லவீனாம் சிசில வல்லைய செஞ்சான் சிசிலை நாட்டியம் கத்துக் கொடுக்குற மாதிரி இருந்திருக்கும். இவ கோபியர்களுக்கு தாளம் போட கத்துக் கொடுக்கிறாங்க. இல்ல இவா தாளத்துக்கு தகுந்த மாதிரி அவர் ஆடுற தாளத்துக்கு தகுந்த மாதிரி நர்த்தனம் ஆடணும். தாளத்துக்கு தகுந்த மாதிரி புல்லாங்குழல் ஊதினோம் அப்பதான் நல்லா இருக்கும். இவாளுக்கெல்லாம் பாவம் ஒன்னும் தெரியாது. இவ என்ன நாட்டிய சாஸ்திரமா வாசிச்சுட்டு வந்திருக்கா இல்ல தாளம் அபிநயம் பண்றதா தெரியும் இல்ல தாளமா தெரியும் ஒன்னும் தெரியாது. இவா இடக்கை வழக்கை தெரியாதுவா. இவாளுக்கு வரைச்சே ஒரு ஸ்பான்டேனியஸா ஒரு சந்தோஷம் ஏற்படுறது. அந்த சந்தோஷம் ஏற்படுத்த உடனே கண்ணன் புல்லங்குழல் எடுத்து ஊதின உடனே கோபியர்கள்லாம் கையை தட்டி தட்டி தட்டிண்டு வாடுறா இங்க தட்டுறா. பெருமாள் என்ன பண்ணிக்கிறேரா இவாளுடைய தாளத்துக்கு ஏத்த மாதிரி தன்னுடைய நர்த்தனத்தை மாத்திக்கிறேரா. இவர் நர்த்தனத்துக்கு தகுந்த மாதிரி தாளம் போடல. அதான் சுச்சிதா வல்லவீனாம் வல்லவீனாம் சிசில வலைய சிங்கா சீதலை ஹஸ்தாலை சிக்ஷிதா நல்லித்தவருத்தையும் சிக்ஷிதா. இன்னொரு விஷயம் வந்து பார்க்கணும். இப்படியும் பார்க்கணும். கோபிகள் எல்லாம் கண்ணனோட சேர்ந்து 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 ஒரு நாளா ரெண்டு நாளா கண்ணனுடைய வேணுகானம் கேட்டவா எத்தனையோ நாள் வேணுகானம் கேட்டவா. அவ என்ன பண்றாளா அவளுக்கே அந்த நாட்டிய சாஸ்திரமே தெரிஞ்சு போடுது. அப்ப கண்ணனை பார்த்து சொல்றாளா நீ நர்த்தனம் ஆடணும் நான் எப்படி தாளம் போடுறனோ அப்படி நீ நர்த்தனம் ஆடணும்னு சொல்லி சொல்றாளா. அப்போ கண்ண கோபியர்களுக்கு இவரை சிக்ஷை பண்ணி கொடுக்குறேன் இவரை கோபியர்கள் சிக்ஷை பண்ணி கொடுக்குறாருன்னு சொல்லி சொல்ற. அதுலயும் பார்க்கணும் இல்ல வடக்க எல்லாம் கல்யாணத்துக்கு எல்லாம் வரைச்சு இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவா. நான் ஒரு முறை பம்பாய்க்கு உபன்யாசத்துக்கு போயிருந்தேன். அப்போ அதுல அந்த இதுல கல்யாண மண்டபம் மேல இங்க பாத்தோம்னாக்கா இப்ப அந்த புல்லாங்குழல் கிடையாது அதுக்கு பதிலாக ஒரு வாத்தியம். அந்த வாத்தியத்தை நடுவுல நின்றுட்டு அவன் வாசிப்பான். அந்த நடுவுல வாசிக்கச்சே இவ சுத்தியில இருந்துட்டு அந்த வாத்தியம் வாசிக்கிறதுக்கு தகுந்த மாதிரி தாளம் ஆடி டான்ஸ் ஆடி எல்லாம் பண்ணுவா. இதெல்லாம் ரொம்ப அமக்களமா இருக்கும் பாக்குறதுக்கு ரொம்ப கம்பீரமா இருக்கும். அந்த மாதிரி இவ மொத்த பேரும் வாத்தியம் இவர் கண்ணன் வேணுகானம் பண்றே இவ மொத்த பேரும் சுத்தி சுத்தி நின்றுட்டு இருக்கா. அந்த சுத்தி சுத்தி நின்றுட்டு இருக்கச்சு இந்த கையினால தாளம் போடுறா. தாளம் போட்டுட்டு நடு நடுவில் போய் கண்ணனை கட்டிக்கிறாள். அங்கேயும் என்ன பண்ணுவா ஒரு ஹை பிச்சுல வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்ப எல்லாம் வடக்குல இதுல பண்ணச்சு அவன் வாசிக்கிறது ரொம்ப ஒரு சந்தோஷமா வந்துருக்குனாக்கா இவ என்ன பண்ணுவா இந்த ரூபாய் எடுத்து போய் அவனுக்கு மடியில போடுவான் போட்டு போட்டு வருவான். அந்த மாதிரி இந்த கோபிகள் எல்லாம் கண்ணனுடைய வேணு காலத்தினால ஈர்க்கப்பட்டு அவனுடைய நர்த்தனத்திலையும் ஈர்க்கப்பட்டு இவ என்ன பண்ணுவா இவ தாளம் போட்டுட்டே போய் நடுவுல போய் கண்ணனை கட்டி போலாம். கட்டிட்டு அந்த வேணுகானம் பண்ணிட்டே இருக்கச்சு அந்த வேணுவை கொஞ்சம் தள்ளி எடுத்துட்டு இவா ஒரு முத்தம் கொடுத்துட்டு வந்துருவாளாம். இப்படி ஒரு அனுபவமானது சிக்ஷிதோ வல்லவீனாம் அதை பார்த்து பார்த்து அப்படி ஒரு சந்தோஷமா இருக்காளாம். இவாளுக்கும் ஒரு சந்தோஷம் அவளுக்கும் ஒரு சந்தோஷம். அப்படி அதே மாதிரி அந்த இடத்துல சித்தம் இருக்கான். ஜயதி லலித விருத்தி சிக்ஷிதோ வல்லவீனாம் சிதில வலய சிஞ்சா சீதலைர் ஹத்தாளைஹி அகில புவன ரக்ஷா கோப வேஷஸ்ய விஷ்ணோஹோ.
இதுல கோபிகள் எல்லாம் ரொம்ப அசிங்கங்களா இருக்கான். இதுல வந்து ஒரு சுவாரஸ்யம் என்னன்னா, சுவாமி தேசிகன் பல இடங்கள்ல காளிதாசனுடைய பிரயோகங்களை அப்படியே பண்ணிருக்க. காளிதாசன் சொல்லச்சே மேகதூதத்துல வரச்சே வருகேணேவ ஸ்பொரிதர்ஜினா கோபவேஷஸ்ய விஷ்ணோகம்னு சொல்ற சூரிய வம்சத்தினுடைய பிரபாவத்தை காளிதாசன் எழுதினா. எதுவும் சத்தனுடைய பிரபாவத்தை சுவாமி தேசிகன் வேதவாபிதமாக எழுதியிருக்கு. அப்போ அங்கங்க வரைச்சு காளிதாசனுடைய பதங்களை அப்படியே பிரயோகம் பண்ணுவேன். ஆனா கொஞ்சம் அவருடைய விஷயம் வேற, இவருடைய விஷயம் வேற. ஏற்கனவே ஒரு முறை சொல்லியிருக்கேன், சரணாகிரி தேவி பிஜேட்டிகையில கூட உத்தாக பாவம் அபகாய சைவ கர்வகான்னு சொல்லிச்சு. அந்த காளிதாசனுடைய சப்தம், அவன் பிரயோகம் பண்ண சப்தங்களையே பிரயோகம் அமைத்து சுவாரஸ்யமா இன்னொரு விஷயத்த சொல்லுவே. அந்த மாதிரி இந்த இடத்துலயும் அந்த எதுவும் சத்து கோபவேஷத்து விஷ்ணோகோன்றது இருக்கு. இது காளிதாசனுடைய பிரயோகம், அது அப்படியே இங்க பிரயோகம் பண்றேன். அகில புவன ரக்ஷா கோபவேஷ விஷ்ணோகோ, அகில புவன ரக்ஷா. பெருமாள் அவதாரம் பண்ணிருக்கே, அவதாரம் பண்ணது யாருக்குன்னா எல்லாருக்கும் ரக்ஷணம் பண்றதுக்கு, லோகத்துல இருக்கிறவா மொத்த பேரையும் ரக்ஷணம் பண்றதுக்காக தான் அவதாரம் பண்ணிருக்கேன். அதுக்காக தான் நந்தகோபனாக, அதாவது நந்தகோபனுடைய குமாரனாக இருந்திருக்கிறான் அவர். இப்போ இந்த இடத்துல ஒரு சிலமான விஷயங்கள்லாம் நாம் அனுபவிக்க வேண்டிய வருது. சுவாமி தேசிகன் இந்த கோபிகள் சொல்லி சொல்றது, கண்ணனை கோபனாக சொல்லியிருக்கிறது எல்லாம் இதுக்கென்ன, அப்படியே தானும் நாயிக்கா பாவத்தை ஆசிரியச்சு தானும் அனுபவிக்கிறேன்றதுதான் சொல்லணும். தேவநாயக பஞ்சாயத்துல சொல்லச்சே, ஆருண்ய பல்லவித யௌவன பாரிஜாதம் அபீரயோரித அனுபூதம் அமர்த்தியநாத பிம்பாதரம் ஸ்பிருஷதி ராகவசி மதிர்மே. அந்த தேவநாதனுடைய திரு வதரத்தை பாக்குற, அது சேர்த்த உடனே அப்போ நினைக்கிறேதான் சுவாமி தேசிக, அந்த பிம்பாதரம் அந்த உதட தானும் பரகணும்னு ஆசைதான். யார் யாருக்கெல்லாம் அந்த தேவநாதனுடைய பிம்பாதரத்தை பருகும் பாக்கியம் பெற்றதுன்றத ஒரு லிஸ்ட் போகிறேன். ஆருண்ய பல்லவித யௌவன பாரிஜாதம், சகசவேல்னு இருந்துருக்கான், துளிரு போல இருந்துருக்கான். அப்படிப்பட்ட ஒரு அந்த தளிர்தான் இருந்திருக்கிற அந்த திருவதரத்தை அபீரயோஷி அனுபூதம் அமர்த்தியநாத அபீரயோஷி அனுபூதம், அந்த திருவாயர்பாடியில் இருந்திருக்கிற கோபியர்களாலே அனுபவிக்கப்பட்டதுன்னு அர்த்தம். அப்பதான் இந்த இடத்துல சொல்ற, சிக்ஷிதோ வல்லவீனாம் சிதில வலைய செஞ்சா சீதளை சத்தாளைன்னு சொல்லச்சு. அந்த திருவாயர்பாடியில் இருந்திருக்கிற கோபிகள்லாம் இப்படி கண்ணனுக்கு தகுந்த மாதிரி தாளம் போடுறா, தாளம் போடச்சு ஒரு எக்ஸ்ட்ரத்தின்னு சொல்லுவா, ஒரு 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 உயர்ந்த ஒரு நிலையை அடைகிற அந்த நடையில வச்சு நேர போய் கண்ணனை கட்டிக்கிறா. அந்த வேணு அப்படி தள்ளிட்டு ஒரு முத்தம் கொடுக்குறா, திருப்பி அந்த கும்பலோட சேர்ந்து மறுபடியும் தாளம் போடுறாளாம். அபீரயோஷி அனுபூதம் வம்சேன, அந்த புல்லாங்கர்கள் எவ்வளவு பாக்கியம் பண்ணிருக்கு கண்ணனுடைய திருவதரத்தை பானம் பண்ணும்படியாக. சங்கபத்தினா பாஞ்சஜன்யமாக இருந்திருக்கிற சங்கபத்தி இவாள்லாம் அனுபவிச்சதாக இருந்திருக்கிற அந்த திருவதரத்தை நானும் பருக வேணும்னு நாய்க்கா பாவத்தை ஆசிரியச்சு சுவாமி சாதிக்கிறேன். அது இதெல்லாம் எல்லாத்தையும் இந்த இடத்துல மனசுல நினைச்சுக்கணும். ஆகையால அகில புவனரக்ஷா கோபவேஷத்து, இங்க இங்க ஒன்றும் யாரையும் கொச்சப்படுத்த கூடாது, காமம் இல்லை இதுல. என்ன இது வம்சத்துக்கு என்ன இருக்கு, சங்கத்துக்கு என்ன இருந்துருக்கு, தேசிகனுக்கு என்ன இருந்துருக்கு, அந்த கோபிமார்களும் அனுபவித்ததுன்றது இருக்கு. அந்த பெருமாளுடைய ஒரு உத்தமமான ஒரு பரஸ்பரத்தை நினைச்சுட்டுதான் அவளும் அப்படி அனுபவிச்சிருக்காருன்னு அர்த்தம் அது. அப்போ அகில புவனான் இவர் கோபராக இருந்தாலும் கூட இந்த கோ சப்தம் பிருத்திவி, அந்த பிருத்திவியைக்கு ரக்ஷணம் வர்றதுக்காகவே அவதாரம் பண்ணது. அசுராளுடைய ஒரு பாரத்தினால தாங்க முடியாத
கௌர்பூத்வான்னு சொல்லிட்டு பிருத்திவி அஸ்ரமுகின்னு பிரம்மாவோட போய் அழுத அப்ப அவளுக்கெல்லாம் அனுகிரகம் பண்றதுக்காக பிறந்தவர். இவாளுக்கு ஒரு விசலேஷம் வந்துட்டு ஒரு சமயத்துல பெருமாள் இப்படி ராச கிரீட பண்ணிட்டே இருக்கார், நட்சணம் பண்ணிட்டு இருக்கா, வேணுகானம் பண்ணிட்டு இருக்கா, இவ தாளம் போட்டுட்டு இருக்கா, திடீர்னு பார்த்தா காணாத போயிடுறாரு. காணாத போயிட்ட உடனே என்னடா இது இப்படி காணாத போயிட்டாருன்னு அவள் அழற ஒவ்வொருத்தரும் தேடிக்கிறார். தானே அனுகாரம் பண்ணி பாக்குறான், இப்படி எல்லாம் பண்ணி பாக்குறா. அவ நடுவுல தாசா மௌரபௌரி ஸ்மயமான முகாம்புஜா பீதாம்பரஸ்ரக்னி சாட்சான் மன்மத மன்மதான்னு சொல்ற பீதாம்பரத்தை தரிச்சுட்டு வரையினார். அவருக்கு சாபாவிகமா இருக்கக்கூடிய பீதாம்பரத்தை விட்டுட்டு இவாளுக்காக கோப வேஷம் போட்டு இருக்கிறா. அதுதான் இங்க சுவாரஸ்யம். ஆனா பெரியாழ்வார் திருவாயர்பாடியில கண்ணன் இருந்தா கூட பீதாம்பரத்தை தான் உட்கிண்டதா சொல்லணும்னு அவர் நினைக்கிறார். அவர் எப்பவுமே அவர் வந்து கண்ணன் எது உத்திக்கிறாரோ அது பீதாம்பரம் என்று சொல்றாராம். வல்லி நொன்னி தழன்னவாடை கொண்டு வகையற திருவரை விரித்துடுத்து வல்லி நொன் பற்றாக உடைவாள் சாத்தி பனை கச்சுந்தி பல தடை நடுவே முல்லை நன்னர் மலர் வெங்கை மலர் அணிந்தி வல்லாயர் குழா நடுவே எல்லியம் போதாக பிள்ளை வரும் எதிர் நின்று இங்கன வளையிடவேன்மினே. அப்படி கண்ணன் மாடு மேய்ச்சிட்டு வரையறான். அது சாயங்காலம் மாட்டெல்லாம் திருப்பி ஓட்டிட்டு வரையறான். உரக்க எப்படி இருக்காருன்னா அவருடைய ஆடை கொண்டு சீதா அவர் ஆடைன்னு தான் சொல்லியிருக்கார். சீதாம்பரம்ன்ற வார்த்தை சொல்லல. அவர் எப்பவுமே பீதாம்பரம் தரிச்சுக்கிற வேண்டியவர். இந்த கோபியர்கள் வந்து கோப வேஷம் போட்டு இருக்கிறதுனால ஒரு ஆடை உட்கார்ந்து அதுக்கு மேல ஒரு கச்சு இது வந்து இப்படி ஒரு ஒரு மூலையா போற மாதிரி வேஷ்டி மன்னார்குடியில பெருமாளுக்கு சாத்திரால அந்த மாதிரி ஒரு வேஷ்டி அரை கச்சு அது மேல அந்த இடுப்பு மேல உட்கிண்டு அப்படி அதுல வந்து ஒரு சாவு கொத்து தொங்கும் ராஜகோபாலனுக்கு பார்த்தோம்னா ரொம்ப ஆச்சரியமா இருந்துட்டு இருக்கும். அதுல வந்து அந்த சின்ன கத்தி இதெல்லாம் பள்ளி ஒட்டிக்கிற மாதிரி ஒட்டின் இருக்குதான். அண்ணனை விட்டு வெளில போக மாட்டேன்னு எல்லாம் அணுகுண்ட இப்படி கோப வேஷத்தை தரிச்சுட்டு இருக்கிறவர். அவர் எதுக்காகன்னா அகில புவனரக்ஷா கோப வேஷத்த லோகம் மொத்தத்தையும் ரக்ஷணம் பண்ணணும்ன்றதுக்காக விஷ்ணோகம்ன்ற சொல்லச்சு அந்த விஷ்ணுன்ற சப்தம் வந்து விஷு வியாப்தின் எல்லா இடத்துலையும் பிரகாசமாக இருந்துருக்காருன்னு சொல்றார். அப்பேற்பட்ட கண்ணனுடைய அதரமணி சுதாயான் அந்த பெருமாளுடைய அதரம் உதடுகள் இருக்க அதனுடைய சுத அது அப்படியே பிரகாசிக்கிறது. அந்த சுதையில அதுவே அமிர்தம். அந்த அமிர்தத்துல அம்சவான் வம்ச நாளகா அதுல ஒரு பாட்டா இருந்துருக்கேன். ஒரு அந்த வம்ச நாளம் இருந்துருக்க உள்ளாங்கனுடைய ஒரு பாகம் அது ரெண்டும் அப்படி ஒட்டிண்டு இருக்கான். அது அந்த சித்திரத்தை பாக்குறேன். அதை பார்த்த உடனே ஜெகதி அதுக்கு ஒரு பல்லாண்டு சொல்லி சொல்ற. இப்படி அந்த பக்கத்துல இருக்கிற சித்திரத்தை ராஜா அனுபவிக்கிறதாக சுவாமி அனுபவிக்கிறார். அப்பேற்பட்ட கண்ணனுடைய அனுகிரகம் நம்ம எல்லாருக்கும் எப்பவும் இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். கவிதார்த்திக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குருவே நமகம்.